வெல்கம் டு CWJ. நான் உங்க ரம்யா. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, TNPSC நோட்டிபிகேஷனை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஹாசமான குரலோட உள்ள போகலாம். என்ன அப்படின்னா, மடியை மடியா ஒழுகல், குடியை குடியாக வேண்டுபவர் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட குடும்பத்தை இன்னும் வந்து மேல மேல உயர்த்தணும் அப்படின்னா, சோம்பல் அப்படின்ற ஒரு விஷயத்த அறவே வந்து நம்ம விலக்கிட்டு வெற்றியாளராக மாறினா மட்டும்தான் என்ன ஆகும், என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளோட குடும்பத்தை இன்னும் மேல மேல உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ஹாசமா வந்து சொல்லியிருப்பாங்க. சோம்பல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நெக்ஸ்ட் 75 days வந்துட்டு உங்ககிட்ட இல்ல விலக்கிட்டீங்க அப்படின்னும் போது, கண்டிப்பா Group 2 2000 மெம்பர்ஸ் எடுக்க போறாங்க. அதுல நீங்களும் ஒருத்தரா இருக்க போறீங்க. சரி, ஓகே, வாங்க இந்த நோட்டிபிகேஷனை பத்தி மேலோட்டமா இதுல பாக்கலாம். இன்னொரு வீடியோல என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேகன்சி இருக்கு, அதை பத்தி எல்லாம் இன்னொரு வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, இது வந்து CBT பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அதெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க 18 இயர்ஸ் ஆச்சுனாலே கண்டிப்பா என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 18, மேக்ஸிமம் வந்துட்டு ஜென்ரலா இருந்தா மட்டும் என்ன அப்படின்னா 30, அந்த ஏஜ் லிமிட் பாத்துக்கோங்க. மீதி ஓபிசி எஸ்சி எஸ்டி எந்த கேஸ்டா இருந்தாலும் 58 இயர்ஸ் வரையுமே என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம் அப்படின்றது எழுதிக்கலாம். மேக்ஸிமம் 18, சாரி மினிமம் 18, மேக்ஸிமம் எவ்வளோ இயர்ஸ் வரையும் வேணாலும் நீங்க வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படின்றதுனால டிகிரி படிச்சிருக்கணும், அப்போதான் வந்து நீங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட், இந்த Group 2 ரெண்டா வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து Group 2, இன்னொன்று வந்து Group 2A அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டுத்துக்கும் காமனா ப்ரிலிம்ஸ் அப்படின்றது வந்து நடக்க போகுது, மெயின்ஸ் அப்படின்றது செப்பரேட்டா நடக்க போகுது. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த Group 2A மட்டும் என்ன அப்படின்னா, இந்த டைம் CBT பேஸ்டு எக்ஸாம். CBT அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை நினைச்சு ரொம்ப பேர் வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்க வேணாம். ஏன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா OMR ஷீட் அப்படின்றதே இல்லை, அதனால நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், பழகிக்கிட்டோம். அதே மாதிரிதான் இன்னுமே இது வந்து என்னதான் இருக்க போகுது, கொஷின் பார்க்க போறீங்க, கால்குலேஷன் போட போறீங்க, கம்ப்யூட்டர்ல மார்க் பண்ண போறீங்க, OMR மார்க் பண்ணாது, கம்ப்யூட்டர்ல மார்க் பண்ண போறீங்க, அவ்வளவுதான் வந்து டிஃபரன்ஸ் இருக்க போது. ஸோ இது அப்படியே பெருசா வந்து இது பண்ணிக்க வேணாம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கிறதே கையில பார்த்தோம் அப்படின்னா இந்த 70 days மட்டும்தான். ஏன் 70 days, செப்டம்பர் மந்தம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. Group 4 படிச்சவங்க வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருப்பீங்க. ஏன்னா கடைசி நேரத்துல படிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அந்த டைம்ல ப்ரெஷர் தான் அதிகமாகும், எதுவுமே வந்து படிக்க முடியாது. சரி, ஓகே, இப்பதான் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா முடியும். ஏன் அப்படின்னா, இன்னுமே 70 days வந்து நம்மளுக்கு இருக்கு. இதுல இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா, தமிழ் வராதவங்களுக்கு இங்கிலீஷ் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அதுல என்ன பண்ணணும், இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு 1 month எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னாலே போதும், இங்கிலீஷை ஈஸியா வந்து 100 out of 100 வந்து நீங்க எடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த Group 2, Group 2A எக்ஸாம்ஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் எப்படியாவது இந்த டைம் நான் வந்து ஜாப் வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 20,000 ஒருத்தரா இருக்க பார்க்கணும், அப்புறம் 2,000 ஒருத்தரா வந்து நம்ம இருக்கலாம். ஓகேவா, 20,000 ஒருத்தரா இருக்கணும் அப்படின்றத மட்டும் ஃபுல் ஃபோக்கஸா வச்சு இந்த 70 days வந்து இது பண்ணுங்க. இதுக்கு வந்துட்டு நம்மளோட சேனல்ல நிறைய சப்போர்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு நியூ இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா ஏன் இந்த இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம CWJ எல்லாம் வெறும் பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த டைம் TNPSC ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை வந்து கிளியர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுதான் வந்து ஒரு ஃபுல் ஒரு இதுவா எடுத்து நாங்க வந்து இதை வந்து பண்ண போறோம். உங்களுக்கு இங்கிலீஷை பொறுத்தவரையும் அபித் சாரோட கிளாஸஸ்லாம் வந்து நல்லா வரும். நம்மளோட டார்கெட் என்னன்னா, இந்த முழுக்க முழுக்க இந்த 2 months என்ன நம்மளுக்கு டார்கெட் அப்படின்னா, தமிழ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா 95+, அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் வந்துட்டு 95+ அப்படின்றத கண்டிப்பா உங்களை கொடுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக டெஸ்ட், ஃபாலோ அப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கொண்டு போக போறோம்.
இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரையும் எவ்வளோ படிக்கிறோன்றது வந்து முக்கியம் இல்லை, எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றது தான் முக்கியம். அதுக்காக டெய்லியுமே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு டெய்லியும் 10-10 minutes ஒரு கொஷினை எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட், இந்த 70 days இந்த சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஃப்ரெஷராக இருந்தாலும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், இந்த குரூப் 4 கொஞ்சம் மார்க்ல விட்டவங்க, 5 marks விட்டவங்க, 10 marks விட்டவங்கன்னு நிறைய வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும், நாட்கள் தான் கடந்து போயிட்டு இருக்கோ அதே விஷயத்த குரூப் 2 வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எவ்வளோ ஃபீல் பண்றீங்களோ, இல்லை நான் புதுசாக படிக்கிற போகிறேன் அப்படின்றத எவ்வளோ என்ஜாய் பண்றதோ ஃபீல் பண்றதோ இன்னையோட இது பண்ணி வச்சுட்டு நாளையிலேருந்து என்ன பண்ணுங்க, நாளைக்கு வந்து அந்த 4:00 என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த குரூப் 2 A வந்து ஒருத்தராக நீங்கள் வந்து இருக்க போறீங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த குரூப் 2 A கிளாஸஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.